शंकरांश भूम शंकरार्यपीठ सद्गुरुन् शुद्ध सत्व भासुरान् सुवर्त्मनीत भूसुरान् सर्वभूत सौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा। श्री गुरुभ्यो नमः। இப்ப சாந்தோக்ய உபனிஷத்துல நாலாவது அத்தியாயத்துல நாலாவது கண்டம் ஆரம்பிக்கப்படுது. இதுக்கு முன்னாடி சம்வர்க்க வித்தியின் ஒரு உபாசனத்தை சொல்லி முடிச்சிருக்கு. இது அதோட கனெக்டடா கொஞ்சம் இது இன்னும் வந்துட்டு இருக்கு. ஒரு ஆக்கியாயிக்கா மூலமா இன்னொரு உபாசனம் சொல்ல போறது. இந்த கண்டத்துல பார்த்தா ரொம்ப பிரசித்தமான ஒரு இடம் இது. சத்தியகாம ஜாபாலுன்னு ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு உபநயனம் பண்ணி வச்ச வித்தியை உபதேசிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். இந்த இடம் ரொம்ப பிரசித்தமா இருக்கு. இந்த ஒரு ஆக்கியாயிகை ரொம்ப பிரசித்தமா இருக்கு. அபசூத்ராதிகரணம் ஒரு அதிகரணத்தில் கோட் பண்ணி இதுக்கு விசாரம் எல்லாம் நடந்திருக்கு. அப்பேற்பட்ட ஒரு இடம். இதுல பாஷ்யகாரர் அவதாரிக்க கொடுக்கிறார், சர்வம் வாகாத்தி அக்னியாதி ச அன்னாதத்துவ சம்ஸ்கிருதம் ஜெகத் ஏகீகிருத்யா ஷோடசதா பிரவிபஜ்ய தஸ்மின் பிரம்ம திருஷ்டிர் விதாதவ்யா இத்யாரப்யதே ஸ்ரத்தா தபசோர் பிரம்மோபாசனாங்கத்துவ பிரதர்சனாய ஆக்யாயிகா. என்ன சொல்றாருன்னா, இந்த கண்டத்துல இல்ல, இதுக்கு மேல வரக்கூடிய பிரகரணத்துல விதிக்கக்கூடிய உபாசனம் என்னங்கிறது பாஷ்யகாரர் முதல் சூச்சனம் பண்றார். சர்வம் வாகாத்தி அக்னியாதிச்ச அன்னாதத்துவ சம்ஸ்கிருதம் ஜகத் ஏகீகிருத்ய ஷோடசதா பிரவிபஜ்ய தஸ்மின் பிரம்ம திருஷ்டிர் விதாதவ்யா. ஒரு பிரம்மோபாசனம், பிரம்ம திருஷ்டியே விதிக்க வேண்டியதா இருக்கு. எப்படின்னா, ஒரு ஜகத்தை உலகத்தையே அப்படி ஒரு 16 விதமா ஷோடசதா பிரவிபஜ்ய, ஒரு 16 விதமா விவாகம் பண்ணி அங்க ஒரு பிரம்ம திருஷ்டி ஒரு உபாசனத்தை விதிக்க வேண்டியதா இருக்கு. அதுக்காக இந்த ஒரு பிரகரணம் ஆரம்பிக்க போறது. அதுல வந்து ஆரம்பத்துல ஒரு ஆக்கியாயிகை வர்றது. ஆக்கியாயிகை எதுக்கு வர்றதுனால், ஸ்ரத்தா தபசோர் பிரம்மோபாசனாங்கத்துவ பிரதர்சனாய ஆக்கியாயிகா. இப்ப சொல்லக்கூடிய இந்த ஆக்கியாயிகையானது ஸ்ரத்தா தபசோ பிரம்மோபாசனாங்கத்துவ பிரதர்சனாய இருக்கு. ஸ்ரத்தை அப்புறம் தபஸ். ஸ்ரத்தைன்னா என்ன? குருக்த வேதாந்த வச்சனேஷு விஸ்வாச ஸ்ரத்தா. அந்த குரு மேல, குரு சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த வேதாந்த வச்சனத்துக்கு மேல நமக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, பிராமண்ய புத்தி, அதுக்கு வந்து ஸ்ரத்தைன்னு பேர். அந்த ஸ்ரத்தை வந்து உபாசனத்துக்கு அங்கமா இருக்கு. எல்லா வித்தியக்கும் இந்த ஸ்ரத்தையானது அங்கமா இருக்கு. அப்புறம் என்ன? தபஹ. தபஸும் அங்கமா இருக்கு. தபஸ்னா என்ன? நம்ம ஒரு ஏதோ ஒரு நியமத்தை வச்சுண்டு ஒரு விகிதமான கர்மாவை அனுஷ்டானம் பண்றது தபஸ்ன்னு சொல்றது. இது பண்ணுன்னு சொன்னால் அது ஒரு ஆச்சாரிய வச்சனமா இருந்தால் அது ஸ்ரத்தையோட நியமபூர்வகமா அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறது, அதுக்கு கண்டிப்பா பலம் இருக்கு, ஒரு புண்ணிய பலம் இருக்குன்னு காமிக்கணும். இதுவும் வந்து உபாசனைக்கு அங்கமா இருக்கு. இந்த ஸ்ரத்தையும் தபஸும் இல்லாமல் நியதபூர்வகமா நியமபூர்வகமா அந்த ஒரு விஷயத்துல அப்படியே மனசு வைக்கிறது, இல்லைன்னா மனசு வைக்கிறது, உடம்பு வைக்கிறது, பலவிதமான தபஸ் இருக்கு இல்லையா? வாச்சிகம் தபா, காய்கம் தபா, அப்படி எல்லாம் வரும். மானசம் தபா. எப்படி இருந்தாலும் நம்மளுடைய ஏதோ ஒரு கரணத்தை, அது வாகிந்திரியமாக இருக்கட்டும், சரீரமாக இருக்கட்டும், மனசாகவே இருக்கட்டும், அந்த நம்மளுடைய கரணத்தை ஏதோ ஒரு விஷயத்துல, குறிப்பிட்ட விஷயத்துல, சாஸ்திரியமான ஒரு விஷயத்துல அப்படியே கொண்டு வந்து நிறுத்துறது தபஸ்ன்னு சொல்றது. சாஞ்சல்யம் இல்லாம அப்படியே நிறுத்துறதுக்கு தபஸ்ன்னு பேர். இது ரெண்டும் இந்த உபாசனைக்கு அங்கம்னு சொல்லக்கூடிய உபாசனைக்கு அங்கம்னு காமிக்கிறதுக்கு இந்த ஆக்கியாயிகை உபயோகப்படுத்துறதுன்னு சொல்றார் ராஷ்யகாரர். இப்போ உங்களை படிச்சு அர்த்தம் சொல்றேன். சத்யகாமோஹ ஜாபாலோ ஜபாலானாம் மாதரம் ஆமந்திரையாஞ்சக்ரே ஜபாலாம் மாதரம் ஆமந்திரையாஞ்சக்ரே.
பிரம்மச்சரியம் பவதி விவத்ஸ்யாமி கிம் கோத்ரோ அன்வஹமஸ்மீதி கிம் கோத்ரோன்வஹமஸ்மீதி. மூலம் திருப்பி படிக்கிறேன். சத்யகாமோஹ ஜாபாலோ ஜபாலாம் மாதரம் ஆமந்திரயாஞ்சக்ரே. சத்யகாமோஹ ஜாபால, ஜபாலான்னு சொன்னா ஒரு ஸ்திரீ, அவளுடைய பெயர் ஜபாலான். அந்த ஸ்திரீயுடைய அவருடைய புத்திரன் சத்யகாமன்னு பெயர். சத்யகாமோஹ ஜாபால, ஜபாலா என்கிற ஸ்திரீக்கு பிறந்த புத்திரன் என்ற அர்த்தத்துல ஜாபாலஹ்னு பதம் வந்திருக்கு. அந்த குழந்தைக்கு பேர் என்ன? சத்யகாமன்னு பேர். அப்ப சத்யகாமோஹ ஜாபால, அவன் என்ன பண்ணான்? ஜபாலா ஜபாலாம் மாதரம் ஆமந்திரயான் சக்கரே. ஜபாலா என்கிற பெயருடைய தன்னுடைய தாயே அம்மையே கூப்பிட்டுருக்கான். மாதரம் ஆமந்திரயான் சக்கரே, ஆமந்திரணம் கூப்பிடுறதுன்னு அர்த்தம். ஆமந்திரணம் பண்றதுன்னா கூப்பிடுறது, ஸ்ரத்தையோட கூப்பிடுறது, அதுக்கு ஆமந்திரணம்னு பேர். அப்படி கூப்பிட்டு என்ன சொல்றார்? பிரம்மச்சரியம் பவதி விவத்ஸ்யாமி. ஹே பவதி, பவதி இந்த சம்போதனம். ஹே பவதி, அகம் பிரம்மச்சரியம் விவத்ஸ்யாமி, நான் பிரம்மச்சரியத்தை பண்ண போறேன். பிரம்மச்சரியம்னா என்ன? பிரம்மச்சரிய ஆசிரமம்னு அர்த்தம். பிரம்மச்சரிய ஆசிரமம் என்கிற வார்த்தையில பிரம்மம் என்கிற பதத்துக்கு வேதம்னு அர்த்தம், சரியா? அப்போ பிரம்மச்சரியம்னா வேதத்தில் இருக்கக்கூடிய சரியை, அப்படின்னா வேதாத்யனம். அப்போ பிரம்மச்சரியம்னு சொன்னால் வேதாத்யனம்னு அர்த்தம். அப்போ வேதாத்யனத்துக்கு எந்த ஆசிரமத்துல பிராதான்யம் இருக்கோ அந்த ஆசிரமத்தை பிரம்மச்சரிய ஆசிரமம்னு சொல்லுவோம். இப்போ இந்த குழந்தை என்ன சொல்றான்? பிரம்மச்சரியம் விவத்ஸ்யாமி, நான் பிரம்மச்சரியத்தை, அப்படின்னா வேதாத்யனத்தை பண்ண விரும்புறேன், வேதாத்தியனத்தை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், வேதாத்தியனம் பண்ண போறேன்னு அர்த்தம். அப்போ யார் ஒருத்தருக்கிட்டு போய் தானே வேதாத்தியனம் பண்ணணும்? அப்ப அவர் கோத்திரம் கேட்பார். உபநயனம் பண்ணணும்னா கோத்திரம் தெரியாதுன்னா உபநயனம் பண்ண முடியாது. அதுக்காக என்னுடைய கோத்திரம் என்ன சொல்லுன்னு கேட்கிறான். கிம் கோத்ரோ நு அகம் அஸ்மி, நான் எந்த கோத்திரத்தில் பிறந்தவன் சொல்லு. இல்லைன்னா குருநாதர் கேட்டா சொல்லி சொல்லணுமா இல்லையோ? தெரியாதுன்னு சொன்னா எப்படி உபநயனம் ஆகாது? உபநயனம் பண்ணலைன்னா வேதாத்தியனம் வராது, ஆகாது. அப்ப அதுக்காக என்னுடைய கோத்திரம் என்னங்கிறது சொல்லுன்னு சொல்றா, இந்த கேக்குறா இந்த குழந்தை. பிரம்மச்சரியம் பவதி விவத்ஸ்யாமி கிம் கோத்ரோ நு அகமஸ்மீதி. அச்சா, அப்போ இந்த தாய் பதில் கொடுக்கிறா. சா ஹ ஏனம் உவாச்ச, நாஹமேதத் வேத தாத யத்கோத்ரஸ்த்வமசி பஹ்வஹம் சரந்தி பரிஜாரிணி யௌவனே த்வாம் அலபே. சாஹமேதன்ன வேத யத்கோத்ரஸ்த்வமசி ஜபாலாது நாம அஹமஸ்மி சத்யகாமோ நாம த்வமசி ச சத்யகாம ஏவ ஜாபாலோ ருவீதா இதி. மாதா சொல்ற, சாஹ ஏனம் உவாஜா, சா அந்த ஸ்திரீ அம்மா, அம்மையான அந்த ஸ்திரீ இவனோட சொன்னா, ஏனம் உவாஜா, அசத்தியம் சொல்லல, சத்தியமா சொன்னா. எது தெரியுமோ அது சொன்ன சொன்னா, ஒன்னும் தெரியாது, தெரியாத விஷயத்தே தெரியாதுன்னு சொன்னான், அதுதான் இங்க விசேஷம். சாஹ ஏனம் உவாஜா, நாகம் ஏதத் வேத தாதா. ஹே தாதா, தாத்தான்னு சொன்னா என்ன அர்த்தம்? குழந்தேன்னு அர்த்தம், குழந்தேன்னு கூப்பிடுறது. ஹே தாத்தா, நாகம் ஏதத் வேதா, எனக்கும் இது தெரியலையே, எனக்கும் தெரியலையே. யத்கோத்ரஸ்துமசி, நீ எந்த கோத்திரத்தில் பிறந்தவன் என்கிறது எனக்கும் தெரியலையேன்னு சொல்ற இந்த அம்மா. உனக்கு தெரியாதுன்னா அப்பாவை கூப்பிட்டு கேட்கணும், அப்படிதானே கேட்டா? அப்படி இல்லை, அப்பா இல்லைன்னு தெரியல, ஏதோ காரணமா அப்பா இல்லைன்னு தெரியல, இல்லைன்னா அவருக்கு தானே கேட்கணும். அப்பா இருக்குன்னா அவருக்கிட்ட தானே கேட்கணும், அவருக்கிட்ட தானே பிரம்மச்சரியம் பண்ணணும். அப்போ அது இல்லாமல் இந்த குழந்தைய தனியா சுயமா ஒரு தீர்மானம் எடுத்துண்டு நான் பிரம்மச்சரியம் போறேன் சொல்லும்போது அதனாலேயே தெரியறது
அங்க ஏதோ ஒரு கவலை இருக்குன்னு தெரியுது. அப்பா இருக்கிறதா இருந்தால் அவர் தானே பண்ணிடுவா, அப்ப அது இல்லையே தெரியுது. பஹ்வஹம் சரந்தி பரிஜாரிணி யௌவனே துவாம் அலபே. பஹு அகம் சரந்தி பரிஜாரிணி, யௌவனத்துல நீ பிறந்த சமயத்துல நான் எப்படி இருந்தேன்னா ஒரே வேலை, வீட்டு வேலை தான். அது முடிச்ச ஒன்றும் கேட்கறதுக்கும் படிக்கிறதுக்கும் ஒன்றும் டைம் கிடைச்சதில்லை. நம்மளுடைய நம்ம எந்த கோத்திரத்தில் சேர்ந்தவர் எங்கிறது கேட்டு மனசில் வாங்கிக்கணும் இல்லையா, அதுக்கு சமயமே கிடைக்கல. பஹ்வஹம் சரந்தி பரிஜாரிணி, ஒரு பரிஜாரிணியா இருந்தேன். அது வந்து பர்தகுலத்தில் வந்திருக்கும்னா யௌவனத்தில் தானே விவாகம் நடக்கிறது, பால்ய விவாகம் நடக்கும் பொழுது பர்தகுலத்தில் வந்த உடனே என்ன கோத்திரம் என்கிறது கேட்கறதுக்கு அந்த பக்குவமா இருக்காது. குழந்தையா இருக்கும் பொழுது குழந்தை மாதிரி தான் இருக்கும். அப்ப ஒரே பரிசரிய விருத்தாளா இருப்பார், பல பேர் இருப்பார், தன்னுடைய பதி இருப்பார், எல்லோருக்கும் பரிசரிய பண்ணணும். அப்படித்தானே பழைய வியவஸ்தை, அப்படித்தானே. அதனால வைதிகமான வியவஸ்தை. அதனால பஹ்வஹம் சரந்தி பரிஜாரிணி, அது பரிஜா ஒரே பரிச்சரிய பரிச்சரியாவே இருந்துட்டு அப்படியே ஆயிட்டே இருந்தது. அதனால காலம் ஆயிடுத்து, காலம் ஆயிடுத்துன்னா அப்படியே கொஞ்சம் காலம் போச்சு, அப்படியே போச்சு. இங்க பாருங்கோ, இந்த இவருடைய பதி, இவருடைய பர்த்தா, அவர் எங்க இருக்குங்கிறது இதுல சொல்லவே இல்லை. அது பாஷ்யக்காரர் அபியூகம் பண்றார், ஏதோ காரணமா அவர் காலம் ஆயிருக்கார், அவர் இறந்து போயிருப்பார், இல்லாத இருக்க முடியாது. பஹ்வஹம் சரந்தி பரிஜாரிணி யௌவனே துவாம் அலபே, அப்படி பரிஜாரிணியா இருக்கும் பொழுது யௌவனத்துல உன்னை எனக்கு கிடைச்சது, அப்படின்னா நீ பிறந்தது. சா அகம் ஏதது ந வேதா எக் கோத்ரஸ்தமசி, அந்த நான், அந்த அப்படி இருந்த நான், இது எனக்கு இது தெரியாது, இந்த விஷயம் தெரியவில்லை. நீ எந்த கோத்திரத்தில் பிறந்தவன், நம்ம எந்த கோத்திரத்தில் சேர்ந்தவர் என்கிறது எனக்கு தெரியவே இல்லை. இந்த இடத்துல பாஷ்யம் சொல்றேன், ஜாபாலா சா ஏனம் புத்திரம் உவாஜ நாகமேத தவ கோத்திரம் வேத ஹே தாத எத் கோத்திரஸ்தமசி கஸ்மான் நவேத்சி இத்துக்தா இத்யுக்தா ஆஹா பகு பர்த்திரு கிரகே பரிச்சரியாம் பரிச்சரியா பரிச்சரியா ஜாதம் ஆதித்ய அபியாகம அபியாகதாதி சரந்தி அகம் பரிச்சாரிணி பரிச்சரந்தீதி பரிச்சாரண பரிச்சரணசீலா ஏவா அகம் பரிச்சரண சித்ததையா கோத்ராதி ஸ்மரணே மம மனோ நாபூத். அதுதான் சொல்ற, கோத்திரம் என்னங்கிறது எங்கேயும் காதில் விழவே இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஏதோ ஒரு கர்மாவில் கோத்திரங்கள் எல்லாம் வெளியில் சொல்லிட்டு தான் கர்மா அனுஷ்டானம் பண்ணணும், விவாகாதி ஹோமங்கள் எல்லாம் நடக்கிறது. அப்ப கோத்திரம் தெரியாம விவாகம் நடக்க போறதில்ல. எப்படியாவது கோத்திரம் என்னங்கிறது காதில் கண்டிப்பா விழுந்திருக்கணும், ஆனால் அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எனக்கு டைமே கிடைக்கல. என்ன காரணம், பஹ்வஹம் பரிச்சாரிணி பரிச்சரணசீலா ஏவ அகம் ஆசம், நான் அர்த்தகிரகத்துல ஒரே பரிச்சரியா என்னுடைய ஜீவனத்தை நடத்தியிருக்கேன். அதனால கோத்ராதிஸ்மரணே மம மனோ நாபூத், எனக்கு மனசே நிக்கல. அதனால யௌவனேஜ தற்காலே துவாம் அலபே லப்தவதி அஸ்மி, அந்த சமயத்துல நீ எனக்கு பிறந்திருக்க. ததைவதே பிதா உபரதா, அது பாஷ்யக்காரர் சேர்க்கிறார். அப்பவே அந்த பிதாவுக்கு காலம் ஆயிடுத்து, உபரதா அவர் இறந்து போயிட்டார். அதா அநாதா அகம், அதனால நான் ஒரு அநாதையா போயிட்டேன். சாகம் ஏதது ந வேதா எத் கோத்ரஸ்தமசி, அதனால இப்ப யாரையும் கேட்கவும் முடியாது, பிதாவும் இல்லை, அதனால இவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஜாபாலா துநாகம் நாம அகமஸ்மி, என்னுடைய பெயர் ஜாபாலான்னு இருக்கு அவ்வளவுதான். ஜாபாலாது நாம அகமஸ்மி சத்தியகாமோ நாமத்துவமசி, உன்னுடைய பேரு சத்தியகாமன், என்னுடைய பேரு ஜாபாலா ஜபாலா, இவ்வளவுதான் தெரியும். ச சத்தியகாமையேவ ஜாபாலோ புருவீதா இதி. அதனால உன்னே குருநாதர் உனக்கு உன்னோட கேட்டால், கேள்வி கேட்கறதா இருந்தால், இங்கோத்ரஹா துவமசின்னு கேட்டால் தெரியாதுன்னு சொல்லு அவ்வளவுதான். ஜபாலான்னு என்னுடைய அம்மாவுடைய பெயர்,
என்னுடைய பெயர் சத்தியகாமன், அவ்வளவு மட்டும் அது மட்டும் சொல்லு, என்ன பண்ண போறத பார்க்கலாம். இது இப்படி சொல்றார் அம்மா. இந்த இடத்துல ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்துட்டு சில ஆதுனிகால் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த ஸ்திரீ வந்து ஒரு 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 என்ன சொல்றத ஒரு வேஷ்யா ஸ்திரீயா இருந்த மாதிரி இருக்குன்னு சொல்றார். அது ஒன்றும் பாஷ்யக்காரர் சொல்லவே இல்லை. ஏன்னா அனாவசியமா ஒரு குற்றம் சொல்றதுக்கு இங்க இடம் இல்லை. பஹ்வஹம் பரிசாரணி துவாம் அலபே, அதனால சரியா விவாகமே ஆகல, நீயோ அப்படியே சுத்தின் இருக்க ஒரு வேஷியாஸ்திரி மாதிரி நான் நடந்திருக்கேன். அந்த சமயத்துல எங்கேயோ யாருக்கையோ யாருக்கோ பிறந்தவன் நீ, அது கூட எனக்கு தெரியாது. அப்படி இந்த இடத்துக்கு வியாக்கியானம் பண்றார் சில ஆதுனிகள், அப்படிதான் வியாக்கியானம் பண்றார். ஆனால் அப்படி வியாக்கியானம் பண்றதுக்கும் இங்க தாத்பரிய லிங்கங்கள் இல்லை. இந்த மூலம் படிச்சால் அந்த ஸ்திரீயை ஒரு வேஷ்யாஸ்திரியா மாத்தி ஒரு யாருக்கு பிறந்ததுன்னே தெரியாத மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்திதிக்கு ஸ்திதியில வியாக்கியானம் பண்றதுக்கு ஒரு 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 துரர்த்த பிரதீதி, சரியா, ஒரு கெட்ட அர்த்தத்தை கொண்டு வந்து வியாக்கியானம் பண்றதுக்கு ஒன்றும் இங்க அவகாசம் இல்லை, அதுக்கு அவசரம் இல்லை. அதனால ஒரு இந்த ஒரு சந்தர்ப்பம் இருக்கு, அதிலிருந்து இப்போ பாஷ்யக்காரர் எப்படி பாஷ்யம் பண்ணியிருக்காரோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் மூடில் வியாக்கியானம் பண்ணலாம் இல்லையா. ஏன் ஒரு நெகட்டிவ் ஒரு ஒரு ஷேடோ எதுக்கு கொடுக்கணும், அது தேவையே இல்லைன்னு அபிப்பிராயம். அதனால பாஷ்யத்துல எப்படி இருக்கோ அப்படிதான் நம்ம அர்த்தம் கிரகிக்கணும், வேற ஒன்றும் அதுல விவக்ஷிதமா இல்லை. அதாச்சு. அப்புறம் சஹா ஹாரித்ருமதம் கௌதமம் ஏத்திய உவாச்ச பிரம்மச்சரியம் பகவதி பத்ஸ்யாம்யுபே உபேயாம் பகவந்தமிதி. சஹ ஹாரித்ருமதம் கௌதமம் ஏத்திய உவாச்ச கௌதமர், கௌதமர்னா பேர்ல அந்த கோத்திரத்தில் பிறந்தவர், ஒரு ஆச்சாரியர், ஒரு ரிஷின்னு வச்சுக்கலாம். அவர் ஹாரித்ருமத, ஹாரித்ருமதான என்ன அர்த்தம், ஹரித்ருமான் என்கிறவருக்கு பிறந்தவர். ஹரித்ருமான் ஒரு பதம் வச்சுக்கணும். ஹரித்ருமத அபத்தியம் புமான் ஹாரித்ருமத தம் அர்த்தம். அப்போ ஹாரித்ருமதம் கௌதமம் ஏத்திய உவாச்ச. சஹான்னு சொன்னால் அந்த குழந்தை சத்யகாமன் என்ன பண்ணார், ஹாரித்ருமதம் கௌதமம் ஏத்திய உவாச்ச. ஹாரித்ருமதாங்க சொல்லக்கூடிய கௌதமர், கௌதம கோத்திரத்துல பிறந்தவராய் ஆன ஒரு ரிஷி, அவரை போய் பார்த்து சொன்னான். உவாச்ச என்ன சொன்னான், பிரம்மச்சரியம் பகவதி பத்ஸ்யாமி, உங்கள்கிட்ட நான் பிரம்மச்சரியத்தை சேவிக்கிறேன், அப்படின்னா வேதாத்தியனம் பண்றதுக்கு விரும்புகிறேன். பிரம்மச்சரியம் பகவதி வத்ஸ்யாமி உபேயாம் பகவந்தமிதி உபகச்சேயம் உபேயாம் சொன்னால், உங்களையே நான் உங்கள்கிட்ட சேர்றேன், உங்கள்கிட்ட சிஷ்யரூபேன உங்கள்கிட்ட நான் நிக்கிறேன், உங்களுடைய அந்தே வாசியா நிக்கிறேன், வேதாத்தியனத்தை பண்ணம் இருக்கு அதுக்காக உங்கள்கிட்ட நான் அந்தே வாசியா சிஷ்யனா நான் நிக்கிறேன் அப்படி சொன்னான். தகும் ஹோவாச்ச கிங்கோத்ரோனு சௌமிய அசி இதி, உடனே கேட்பார் இல்லையா, முதல் முதல் இதுதான் கேள்வி, ஹே சௌமிய கிங்கோத்ரஹா, நீ எந்த கோத்திரத்தில் பிறந்தவன், அதுதான் முதல் கேள்வி. பழைய காலத்துல அப்படிதான், வேற எந்த கேள்வியும் இல்லை, பேரு கூட கேட்கல. கிங்கோத்ரஸ்தம் கிங்கோத்ரஹா, எந்த கோத்திரத்தில் பிறந்தவன் நீ, கிங்கோத்ரோனு சௌமிய அசி இதி. சஹோவாச்ச நாஹமேதத் வேத ஓ யத்கோத்ரஹ அஹமஸ்மி, நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாது, எனக்கு அது தெரியாது, நான் எந்த கோத்திரத்தில் பிறந்தவன் என்கிறது எனக்கு தெரியாது. அபிருச்சம் மாதரம் யத்கோத்ரோஹமஸ்மி அபிருச்சம் மாதரம், அம்மைய கேட்டேன், சா மா பிரத்யப்ரவீத், அம்மா அவள் எனக்கு என்னோட சொல்லி கொடுத்துருக்காள், என்ன பிரத்யப்ரவீத், பஹ்வஹம் சரந்தி பரிசாரிணி யௌவனே துவாமலபே, அப்படியே சொன்னார்.
எது அம்மா சொன்னாலோ அது அப்படியே இந்த குருநாதர் கிட்ட இந்த குழந்தை சொல்றான். சரந்தி பரிசாரிணி, பரிசாரணியா இருந்தேன், எவ்வனே துவாம் அலபே, எவ்வனத்துல உன்னே கிடைச்சேன் எனக்கு, எவ்வனத்துல தான் நீ பிறந்திருக்கு, சாகம் ஏதது நவேதா, அந்த நான் இதுக்கு இது தெரியவில்லை. எத்கோத்ரஸ்துமசி, நீ எந்த கோத்திரத்தில் பிறந்தவன் எனக்கு தெரியாது. ஜபாலாது நாம அகமஸ்மி சத்தியகாமோ நாமத்துவமசி, என் அந்த மாதாவை எது சொல்லி கொடுத்தானோ சொல்லி கொடுத்தாலோ அதை அப்படியே இங்க குழந்தை கொண்டு வந்து இது ஆச்சாரியர்கிட்ட சொல்ற அப்படியே சொல்ற. சோகம் சத்தியகாமோ ஜாபாலோஸ்மி போ, அந்த நான் சத்தியகாமன், எனக்கு பேரு சத்தியகாமன் எனக்கு தெரியும், அவ்வளவுதான் தெரியும் சொன்னான் இந்த குழந்தை. அப்படி சொன்னான். தகும் ஹோவாச நைதத் அப்ராஹ்மணோ விவக்தும் அர்ஹதி தமிதகும் சோம்யா ஆஹர உபத்வானேஷ்யே நத் சத்யாதகாஹ இதி தம் உபநீய உஷானாம் அபலானாம் சதுஷ்சதாகாஹ் நிராகிருத்திய உவாச இமா சோம்ய அனுசம்வரஜா இதி. உடனே குருநாதர் என்ன பண்ணார், அதுதான் ஆச்சரியமா இருக்கு. தகும் ஹோவாச்சா, கோத்திரமே தெரியாதுன்னு ஒரு குழந்தை வந்திருக்கான், அதெல்லாம் தெரியாதுன்னா உபநயனம் பண்ண முடியாது, வேதாத்தியனமும் கிடையாது, போகும் தானே சொல்லணும், ஆனா அப்படி சொல்லல. தகும் ஹோவாச்சா, அந்த குழந்தைய பார்த்துட்டு இந்த கௌதமர் சொன்னார், நைதத் அப்ராஹ்மணோ விவக்தும் அருகதி, இப்படி ஒரு அப்ராமணனால சொல்ல முடியாது. எப்படி அந்த சத்தியம் சத்தியமா சொல்றானே, அதனால அந்த ஒரே ஒரு காரியத்தினால எனக்கு உண்மையில அவ்வளவு ஒரு நம்பிக்கை வந்துருக்கு இல்லையா. நைத்தத அப்ராமணோ விபக்தும் இருகசி, இப்படி ஒரு சத்தியம் சத்தியமா சொல்றதுக்கு பிராமணிய குணம் இருந்தா தான் முடியும். அந்த பிராமணிய குணம் இல்லைன்னால் இப்படி ஒரு சத்தியம் சொல்ல முடியாது. அதனால நான் பிரசாதிச்சிருக்கேன் என்கிற அபிப்பிராயத்துல நைத்தது அபிராமணோ விபக்தும் அருகதி சமிதகும் சோம்ய ஆகர, அந்த சமித்தை எல்லாம் எடுத்துட்டு வா. உபத்வா நேஷியே, துவாம் உபநேஷியே, உன்னை நான் உபநயனம் பண்றேன், உனக்கு வேதாத்தியனத்துக்கு முதல் உபநயனம் பண்ணணும் இல்லையா, துவா உபநேஷியே, உன்னை நான் உபநயனம் பண்றேன், ந சத்தியாதகா, நீ சத்தியத்தை விடல, அதுதான் உனக்கு இப்ப ஸ்ரேயஸுக்கு காரணமா இருக்கு, அது ஒண்ணு இருந்தா போறும், அதனால உனக்கு பிராமணியம் இருக்குன்னு தெரியறது, அந்த சத்தியம் பரிபாலனம் பண்றது இல்லையா, அதனால உன்னுடைய பிராமணியத்தை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை, அதனால் உன்னை நான் உபநயனம் பண்றேன். உபத்வான் ஏஷியே என்ன சத்தியாதகா இது தாம் உபநீய, அவனை உபநயனம் பண்ணி என்ன சொல்றார், உடனே வேலை கொடுத்தா, உடனே பாடம் சொல்ல ஆரம்பிக்கல, உடனே வந்து ஒரு வேலை கொடுத்துருக்கா, ஒரு பரீட்சை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் பாடம் எல்லாம், அப்படித்தான் பழைய வழக்கம், ஒரு சாதனை பண்ணணும், ஏதோ ஒரு தபஸ் இருக்கணும், அந்த தபஸ் சக்சஸ்ஃபுல்லா நடத்தினவருக்கு தான் அத்தியனம் அந்த ஒரு காலம். அதனால கிருஷானாம், கிருஷானாம் அபலானாம், குஷானாம் இல்ல, கிருஷானாம் அபலானாம் சதுஷதா நிராகிருத்திய உவாச்ச, ஒரு 400 பசுமாட அழிச்சுட்டு வந்து அது வந்து எப்படி இருக்கு, கிருஷமா இருக்கு, அபலமா இருக்கு, ஒரு என்ன சொல்றது, புஷ்டியோட இல்ல, புஷ்டியோட இல்ல, ரொம்ப இது இப்படி இருக்கு, லீனா இருக்கு, அப்பேற்பட்ட காஹ, சதுஷ்சதம் காஹ, சதுஷ்சதாக காஹ, சதுஷ்சதான் எல்லாம் வைதிக பிரயோகம், சதுஷ்சதம் காஹ நிராகிருத்தியா, நீ எடுத்து அழிச்சுட்டு வந்து உவாச்ச இமா சோம்ய அனுசம்ரஜ, இந்த இந்த 400 பசுக்களே பசுமாடு மாட நீ சேவை பண்ண, அதுக்கு தேவையான இத எல்லாமே கொடுத்து அதுக்கு அதனுடைய அதை வள இது வைக்கணும், அது எப்படி வளருமோ நன்னா மேல புஷ்டியோட வருமோ அப்படி நீ அதை பரிபாலனம் பண்ணணும்னு சொல்றான். கோசேவா, கோசேவை தான் இவருக்கு இது வேலையா கொடுத்துருக்கு, அந்த கோசேவையை பண்ணி அதுக்கு நீ
சரியா எப்படி அது பண்ணிட்டு பண்ணணுமோ அப்படி பண்ணி அதுக்கு மேல வரதா இருந்தால் மேற்கொண்டு பாடங்கள் சொல்றேன் அப்படின்னா பிரம்மச்சரியம் வேதாத்தியனம் ஆரம்பிக்கிறேன். அந்த அபிப்பிராயத்துல வித்தியை உபதேசம் பண்றேன் அர்த்தம். சௌமிய சம்வரஜ இதி தாஹ அபிப்ரஸ்தாபயன் உவாச்ச நாகம் நாசஹசிரேன ஆவர்த்தைய இதி. அப்போ இவன் இந்த குழந்தை என்ன பண்ணா அதுக்கு அப்செக்ஷன் பண்ண முடியாது, ஏதோ சொல்றாரோ அது அப்படியே பண்ணிதான் ஆகணும். சரி அப்படி பண்றேன்னு சொல்லி அந்த கோக்களே அழிச்சுட்டு ஒரு வனத்திற்கு போனோம் இல்லையா. அபிப்ரஸ்தாபயன் உவாஜா போகும்பொழுது இன்னும் என்ன சொன்னா, அசஹசிரேன ஆவர்த்தைய நாசஹசிரேன ஆவர்த்தைய. இது இப்ப 400 தானே இருக்கு, ஒரு 1000 வரணும் அப்பதான் திருப்பி வரணும். அந்த அந்த எப்போ இது என்ன சொல்றது, இந்த இப்ப இருக்கிற பசுமாடுக்கு இன்னும் குழந்தைகள் பிறந்து அந்த மாதிரி மேல மேல வந்து 1000 வரணும். இப்ப 400 தான் இருக்கு, இப்ப எப்ப 1000 வருமோ அப்ப திருப்பி வா. அந்த வரைக்கும் நீங்க இந்த நீ என்ன பண்ணணும், இந்த பசு கோ சேவையே பண்ணிட்டு இருக்கணும். அசஹசிரேன ஆவர்த்தையா, சஹசிரம் இல்லாம நீ திருப்பி வரக்கூடாது. அசஹசிரேன ஆவர்த்தையா, புரியுறது இல்லையா, சஹசிரம் இல்லாமல் நீ திருப்பி வரக்கூடாது அப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். சக வருஷ கணம் புரோவாச, சில வருஷங்கள் அப்படியே வனத்தில் இருந்துட்டு பிரவாசம் பண்ணிட்டு, புரோவாசா பிரவாசம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தா யதா சஹசிரகம் சம்பேது, எப்போ அந்த அவர் ஆச்சாரியர் சொன்ன மாதிரி 1000 வந்ததோ அப்போ திருப்பி வர. அதுக்கு மேல அவருடைய தபஸ் ஆயிடுது இல்லையா, இப்போ தபஸும் ஸ்ரத்தையும் எல்லாம் தெரியறது இல்லையா இப்பதுனால. அதுதான் சொன்னார் பாஷ்யக்காரர், இதுக்கு இந்த இன்னும் தாத்பரியம் கிடையாது. தாத்பரியம் என்னன்னா அந்த சொல்றது பண்ணணும் என்கிற தபஸ், அது ஸ்ரத்தையோட பண்றது என்கிற ஸ்ரத்தை, இது ரெண்டும் சத்தியம், இதெல்லாம் இந்த மாதிரி குணங்கள் அந்த உபாசனைக்கு அங்கமா இருக்கு, தேவைப்படுறதுங்கிறது காமிக்கிறதுக்காக இந்த கதை வந்திருக்கு, வேற ஒன்றும் அதுல விஷயம் இல்லை அப்படி சொல்லியிருக்கார் பாஷ்யக்காரர் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கார். இதுக்கு மேல அடுத்த பஞ்சமகண்டம் ஆரம்பிக்கிறது. பஞ்சமகண்டத்துல இப்போ உபாசனத்தை விதிக்க ஆரம்பிக்கிறார். திருப்பி வந்தது இல்லையா, இப்போ 1000 பசுமாடுகளை கோசேவை எல்லாம் பண்ணி அவன் அந்த குழந்தை திருப்பி வரா. குருகுலத்துல திருப்பி வரும்பொழுது அவனுக்கு ஒரு வித்தையை சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா. சொல்லி கொடுக்கக்கூடிய வித்தியை என்னன்னா அது வந்து உபாசனம் தான், வேற இப்ப வேதாத்தியனம் நான் சொன்னேன், ஆனால் வேதாத்தியன விஷயமா இங்க வரல, இங்க வந்து உபாசனத்தை சொல்லிக் கொடுக்கிறார். அந்த உபாசனா வித்தியக்கு தான், இந்த உபாசன வித்தியை காமிக்கிறதுக்கு தான் இந்த பிரகரணம் வரப்போறது. அதுவும் வந்து இவருக்கு குருநாதர் சொல்லிக் கொடுக்கல, மற்ற சிலர் சொல்லிக் கொடுக்கிறார். அப்படியெல்லாம் அந்த கதை ஒரு ஆக்கியாயிகையும் மேல போறது, அது அப்புறம் பார்க்கலாம். இதோட இன்னைக்கு பூர்த்தி பண்றேன். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஓம் தத்சத்.